வெல்கம் டு குக் வித் விஜி. இன்றைய கிச்சனில் நான் பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ராகி சேமியா புட்டு. இது இன்ஸ்டண்ட்டாக பேக்கெட்டில் வரும். உங்களுக்கு எந்த பிராண்டில் கிடைக்குதோ நீங்கள் அந்த பிராண்டில் வாங்கிக்கலாம். ஆனால் இது எவ்வளோ சாஃப்டாக பண்ண, அப்படியே நம்ம வாங்கினா கூட ஒரு மாதிரி ஹார்டாக வரும். இந்த அதில் செய்கிற புட்டு நான் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப வந்து குழந்தைக்கு கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது பேக்கெட் ஓப்பன் பண்ணால் இந்த சேமியா வந்துட்டு இவ்வளோ இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ராகியில் எடுத்தாலே நிறைய என்ன சொல்கிறது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது ஒரு சொம்பு அளவுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ராகியை வந்து இதில் எடுத்து போட்டு ஒரு நிமிஷம், ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சா ரொம்ப குழந்தாயிரும். தண்ணியில் ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் திருப்பி போடுங்க. மேலே எல்லாத்தையும் நல்லா வந்து கவர் பண்ணியிருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டைரெக்டாகவே எடுத்து தண்ணியை ஜஸ்ட் அப்படி தெளிச்சுட்டு வெளியில் எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு இதுவும் ஃபுல்லாகவே அது வந்து ஒரு தட்டுக்கு சரியாக இருக்கும். இப்போது மூடி போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லாவே கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடும். இப்போது தேங்காயில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து ஒன்றும் பாதியமாக வந்து இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். புட்டு நல்லா உதிர உதிராகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சு தேங்காய் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நீங்கள் சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுருவோங்க. இந்த நெய்யோட இந்த வாசனைக்கு இந்த ராகியும் அதுவும் சாப்பிடும் போது நல்லாவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நம்ம டின்னருக்கும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.